मुनिद्रुमः कौरकित शितिद्युतिः वने मुना अमन्यत सिंहिकासुतः तमिस्र पक्ष त्रुटिकूट भक्षितं कलाकलापं किल वैधवं बमन्न। இந்த ஸ்லோகத்தோட பார்த்தோம், அதாவது முனித்ருமஹாங்கிறது அகஸ்திய விரக்ஷம்னு, அது வந்து அந்த விரக்ஷம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய மொட்டுகள் வெள்ளையாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு ராகு வாயிலிருந்து வெளியில் வர்ற ஒவ்வொரு சந்திரனுடைய கலை மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிண்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதில் ஒரே ஒரு விஷயம் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். போன தடவை நம்ம அந்த வில்வம் மரத்துக்கு வந்து கண்டகம் இருக்கா இல்லையா கிடையாதுன்னு நினச்சிட்டு அதை பல்லவ அக்ரம்னு சொன்னேன். ஆக்சுவலி முள் இருக்குது அந்த மரத்துக்கு. ஆமாம், மரத்தில் வந்து நிறைய முள் இருக்குது, அதனால் அதுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய முள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, அதனால் அதை கண்டகைகிங்கிறத பல்லவங்கிறது தனி, கண்டகைகிங்கிறச்சு அந்த முள். ஸோ மரம், அந்த காற்று வந்து மரத்தை அசைக்கிறச்சு அந்த முள் வந்து பழத்தை கீறுறது, அதுக்குள்ளே இருந்து வாசனை வருது. ஸோ மருள்ளல பல்லவ கண்டகைகி க்ஷதம்ங்கிற இடத்துல முள்ளுன்னு எடுத்துக்கணும், வில்வத்துக்கு இருக்கு. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். புராஹட்டா புராஹட்டாட்சிப்த துஷார பாண்டர சதா ஆவருத்தேஹே வாருஷி வீருதி வீருஷியா வீருதி த வீருதி நத்த நத்ததி பிரமாஹ மிலன் நிமிலம் விததுஹு விலோகிதா நபஹ நபஸ்வதஹ நபஸ்வதஹ தம் குசுமேஷு கேலயஹ. என்னெல்லாமோ பாட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன். இதுல வந்து புரா ஹட்டாக்ஷிப்த துஷார பாண்டுர சதாவிருத்தேஹே வீருதி பத்த விப்ரமாஹா மிலன் நிமீலம் சசுருஜுஹு விலோகிதாக நபஸ்வதா தம் குசுமேஷு கேலயஹான் இருக்கு. விததுஹு இல்லை சசுருஜுஹூன் இருக்கு, மேபி எல்லாம் ஒண்ணுதான் மீனிங். சோ இட்ஸ் ஓகே, நான் அந்த ரீடிங் இது கூட தான் மல்லிநாதர் எடுத்துட்டேன். ஓகே பாப்போம். புரா ஹட்டாக்ஷிப்த துஷார பாண்டுர, புராண முன்னாடி எதிர்நோக்கி வாயு என்ன பண்றா, அந்த வாயுவனுடைய விளையாட்டுகளை பார்த்து அவன் அவன் வந்து தன்னுடைய கண்ணை மூடிண்டான் நடர். வாயு வந்து அந்த கொடிகள் மேலேயும் கொடிகளில் வந்து தன்னுடைய லீலைகளை காமிக்கிறான். இது வந்து ஒரு நாயிகா நாயிக பாவத்தை வந்து அச்சேதன வஸ்து மேலே ஆரோபம் பண்ணி அங்கே வந்து அவன் பார்க்குறான் நலன். அதை பார்த்துட்டு அவன் தன்னுடைய கண்ணை மூடிக்கிறான், சரியா? ஏன்னா அது ஒன்று இன்னொருத்தருனுடைய அந்த ஒரு அந்யோன்யத்தை பார்க்கறச்சு தன்னுடைய விரகம் இன்னும் இன்டென்சிஃபை ஆகிடும், அதை ஞாபகப்படுத்திக்க வேண்டாங்கிறதுக்காக அவன் கண்ணை மூடிண்டான். இதுல வந்து மிலன் நிமீலம் சசுருஜுஹு மில அந்த தம் மிலன் நிமீலம் சசுருஜுஹு எது நபஸ்வதா கேலையா, மெயின் சென்டென்ஸ் அதுதான். நபஸ்வதா வாயுவனுடைய காற்றினுடைய கேலையா விளையாட்டுகள் தம் அந்த நலனை மிலன் நிமீலம் நிமீலம் கண் மூடுவது அதனுடன் சேர்ந்ததாக கண் மூடுவதுடன் சேர்ந்ததாக நலனை செய்தார்கள் எது அந்த வாயுவனுடைய விளையாட்டுகள் அப்படின்னா அவனை கண் மூட வச்சுது. இங்கே என்ன எப்படிப்பட்ட விளையாட்டுகள்? ஸோ புரா ஹட்டாக்ஷிப்த துஷார பாண்டுரச்சதாவிருத்தேகே வீருதி பத்த விப்ரமாக வீருதி வீருதி அந்த மரத்தில் ஒரு நிமிஷம் லதா சாரி வீருதி லதாயாம் கொடியில் பத்த விப்ரமாக இவன் செய்யப்பட்ட இவனால் செய்யப்பட்ட ஒரு விளையாட்டுகள் கிருத விப்ரமாக இந்த யாரினால் செய்யப்பட்டது அப்படின்னா நபஸ்வதா விப்ரமாக. அந்த நபஸ்வதா அட்ஜெக்டிவ் ஷஷ்டி விபக்தியில் இருக்கிறது என்னன்னா புரா ஹட்டாக்ஷிப்த துஷார பாண்டுரச்சதாவிருதேகே. ஸோ எப்படி ஒரு நாயகன் வந்து நாயிகாவினுடைய ஒரு மேல் வஸ்திரத்தை எடுப்பானோ அதுபோல இங்கே வந்து காஞ்ச இலைகள்ங்கிற ஒரு வஸ்திரத்தை இந்த காத்தானது விளக்கிறது. புறா முதலில் ஹட
பலாத்காரமாக ஓர் பலமாக ஆக்ஷிப்த இழுக்கப்பட்ட துஷார பனியினால் பாண்டுரச்சத வெளிர்ந்த இலைகள். ஸோ இந்த பனியில் வந்து ஒரு காஞ்சு முதல்ல வந்து காஞ்சு போன இது வந்து பனி இருக்கும், அந்த பனியோடு சேர்ந்து இவன் வந்து அந்த இலையை எடுக்கிறான். அது பாண்டுர சத ஆவிருத்தேகே, பாண்டுர சத சதன இலை அதனுடைய ஆவிருத்தி மறைத்தல், அதனால் மறைக்கப்பட்ட அந்த கொடி. கொடி எப்படி இருக்கு? இந்த சத ஆவிருத்தி, பாண்டுர சத ஆவிருத்தி நல்ல வெளிர்ந்த ஒரு இலைகளினால் மூடப்பட்டதாக இருக்கு, அதுல துஷார ஒரு ஜலத்தோட இருக்கு. ஐ திங்க் அது எப்படி இருக்கும்னா, ஒரு துஷார பாண்டுரன்னு பனியினால ஒரு காஞ்சு போயிருக்குன்னா, ஐ திங்க் குளிர்ச்சி வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த இலையுதிர் காலம் போது அதுல இருக்கக்கூடிய அந்த பனி அது துஷார. அந்த துஷாரங்கிற பனியினால இலையுதிர் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பனியினால் பாண்டுர அப்படியே காய்ந்து போய் இருக்கக்கூடிய, ஆகையினால வெள்ளையாக இருக்கக்கூடிய இலைகள், பச்சையாக இல்லை, அதனால் அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய இலைகள் ரொம்ப சுலபமாக காற்று அடிக்கிறச்சு கீழே விழுந்துடும். இது வந்து எப்படி இவர் பார்க்கறாருனா, அதை வந்து சமாசோக்தியாக அந்த இடத்துல ஒரு நாயக பாவம் போட்டு, புறா முதலில் ஹட பலமாக ஆக்ஷிப்த இழுக்கப்பட்ட துஷார பனியினால் பாண்டுரச்சத வெளிர்ந்த ஒரு இலைகளின் ஒரு ஆவிருத்தி போர்வையை இழுக்கும் அந்த நபஸ்வதா வாயு. சரியா, ஆவிருத்தையே சிருஷ்டியில் இருக்கு அந்த பவனன், அந்த காற்றினுடைய வீருதி பத்த விப்ரமாக, கொடியில் செய்யப்பட்ட விளையாட்டுகள் விலோகிதாக பார்க்கப்பட்ட கேலையாக, மேலும் பார்க்கப்பட்ட குசுமேஷு கேலையாக புஷ்பங்களில் இருக்கக்கூடிய, ஏன்னா விப்ரமான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, கேலி ரெண்டு வார்த்தை போட்டிருக்காரு, அப்போ புனருக்தி ஆயிடும். ஸோ முதல்ல வீருதி பத்த விப்ரமாக, கொடியில் இவன் செய்யக்கூடிய விளையாட்டுகள், அடுத்தது குசுமேஷு கேலையாக விலோகிதாக, குசுமேஷு விலோகிதாக கேலையாக, புஷ்பங்களில் பார்க்கப்பட்ட இந்த நபஸ்வதா கேலையாக வாயு பகவானுடைய ஒரு விளையாட்டுகள், தம் அந்த நளனை மிலன் நிமீலம் சசிருஜுகு, மிலன் நிமீலம் கண் மூடுதலை செய்தன, அவன் வந்து கண் மூடியவாறு அவனை பண்ணித்து கண் மூடும்படியாக செய்தது. இதுல வந்து உங்களுக்கு சமாசோக்தி அலங்காரம் உண்டிதான். ஸோ முதல்ல வந்து இதை விளக்கி துணியை விளக்கி என்ன ஒரு விளையாட்டு செய்வான ஒரு நாயக்கன் நாயிக்கா மேல, அதை வந்து இங்கே வாயு லதா கொடிக்கு செய்யக்கூடிய ஒரு விளையாட்டுகளாக இங்கே பாவிக்கிறார். அந்த ஒரு இமேஜ் நமக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்ய ஒரு இது வருது நமக்கு, அது சமாசக்தி. சரியா, அர்த்தம் புரிஞ்சுதோ இல்லையோ? நெக்ஸ்ட் புலமா, புறா ஹட்டாட்சிப்த துஷார பாண்டுர சதாவிருத்தேர் வீருதி பத்த விப்ரமாக மிலன் நிமீலம் சசுர்ஜுர் விலோகிதாக நபஸ்வதா தம் குசுமேஷு கேலய. அன்வயந்தான் கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் கதா யதுத்சங்கதலே, அதனால் உத்சங்கதலே விஷாலதாம் த்ருமாஹ சிரோபிஹி அபிநந்தி ஸ்ம தாம். கதாயதுத்சங்கதலே விஷாலதாம் த்ருமாஹ சிரோபிஹி பலகௌரவேண தாம். பூமிய வணங்குகின்ற மரங்களை பார்த்து நளன் வந்து சந்தோஷப்பட்டான். அந்த ரைட்டு தான் அப்படின்னு வந்து ஒரு அந்த மரங்களுடைய செயலை வந்து இவன் வந்து இப்போ ஒரு ஆமோதித்தான் அந்த இடத்துல. சஹா வந்தமானு த்ருமானு அபிநந்ததி ஸ்ம, தானு வந்தமானு அபிநந்ததி ஸ்ம, கதம்னு அபிநந்ததி ஸ்ம, அவனால எப்படி வந்து அதை ஆமோதிக்காம இருக்க முடியும், அதை ஆமோதிச்சு தானே ஆகணும்.
எப்படிப்பட்ட அந்த மரங்கள், மரங்கள் வந்து யாருடைய மடியில் இப்படி ஒரு வளர்ச்சியை அடைஞ்சுதோ அந்த பூமிக்கு வந்து தலையை குனிஞ்சு ஏராளமான பழத்தினால ஒரு கௌரவிக்கிறது அந்த பூமியை. இந்த காட்சியை பார்த்துட்டும் அவன் வந்து சந்தோஷப்பட மாட்டானா என்ன நலர் அப்படிங்கிறார். ஏ துருமாகா எது உற்சங்க தலே, எஸ்யாகா உற்சங்க தலே, யாருடைய மடியில் விஷாலதாம் கதாக, அப்படியே ஒரு பெருத்த தன்மையை அடைந்தது, ஒரு வளர்ச்சியை அடைந்ததோ, தாம் தாத்ரீம் அந்த பூமியை, தாத்ரி பூமிங்க அந்த பூமியை, பல கௌரவேண பழங்கள் என்ற ஒரு பகுமானத்தினால், அதிமாத்திர நாமிதைஹி சிரோபிஹி, வெறும்னு இல்லை ரொம்ப வணங்கி, அதிமாத்திர நாமிதைஹி மிகவும் வளைக்கப்பட்ட சிரோபிகி தலைகளினால் வந்தமானானு தானு நமஸ்கரிக்கின்ற அவைகளை கதம் சஹா நலஹா ந அபிநந்ததி ஸ்ம. அவன் ஏன் அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட மாட்டான், அபிநந்ததி ஒரு கௌரவிக்கிறது அல்லது ஒரு ஆமோதிக்கிறது ஒரு சந்தோஷப்படுறதை பார்த்து என்ன அர்த்தம்? அங்க ரெண்டு மீனிங் வருது, ஸ்லேஷையா தாத்ரிங்கரிச்சு உங்களுக்கு வந்து பூமின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு செவிலி தாய்க்கு தாத்ரீம்போம் வளர்ப்பு தாய், அதுல வந்து யாருனால நம்ம வந்து இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமோ, ஒரு ராஜா எடுத்துட்டோம்னா ராஜாக்கள்லாம் ஜென்ரலி வந்து அம்மா வந்து பார்த்து வளர்ப்பா, ஆனாலும் நிறைய தாத்ரி கையால வளர்றவா தான் அங்க உண்டு ஜாஸ்தி. ஸோ அவளுக்கும் பகுமானம் கொடுப்பான்னு பேரு. அப்போ அதுக்காக இங்க ராஜாவினுடைய ஒரு சிச்சுவேஷனுங்கிறதுனால தாத்ரிங்கிறத அழகா கொடுத்தாரு, இல்லைன்னா ஜனனிங்களாம் பிகாஸ் அது ராஜா. அண்ட் ராஜா வந்து பார்த்த பழக்கம் எப்படின்னா அம்மா பிளஸ் தாத்ரிக்கும் ஒரு ஒரு மரியாதை கொடுக்குறவன் யாரு வளர்த்துருக்காளோ. இங்க என்ன ஆச்சு, எத் உற்சங்கத்தலே, யாருடைய மடியில, அதாவது பூமி, பூமி தான் வந்து ஓரம் கொடுத்துருக்கு, ஜலம் கொடுத்துருக்கு, எல்லாமே பூமியிலிருந்து தான் சத்து எடுத்துட்டு இந்த மரங்கிறது பெருசா வளர்ந்துருக்கு. எது உற்சங்கத்தலே, அந்த மடியில வளர்ந்துருக்கு, எப்படி விஷாலதாம் கதா, இவ்வளவு பெருசா அது வந்து இவ்வளவு ஒரு பெரிய உயர்வான நிலைமையில இந்த மரம் இருக்குன்னா யாருடைய ஒரு வளர்ப்புனால, யாருடைய ஒரு பரிபோஷத்தினாலன்னா தாத்ரி, தாத்ரி தரித்ரி பூமி அல்லது இந்த தாய் வளர்ப்பு தாய் யாரோ, அது ஜனனியாவும் இருக்கலாம் வளர்க்கறதுக்கு இன்னொருத்தியாவும் இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சோ வெறும்ன ஜென்ம மாத்திரத்தினால இல்ல வளர்க்கறது யாரோ முக்கியம் இல்ல, அதனால தாத்ரி தாத்ரியும் தாம் தாத்ரியும் கௌரவிக்கணுமே. தனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பழங்கள், ஏராளமான பழங்களோட குலுங்கி இருக்கக்கூடிய மரத்தை பார்த்தானுங்கிறத இப்படி சொல்றான். அந்த பழத்தினுடைய ஒரு வெயிட்டுனால அப்படியே அந்த பிரான்ச் வந்து கீழே தொங்கின்னு இருக்கு. சாதாரணமா மேல இருக்கிறது பெரிய ஒரு பழம் இருந்துடுத்துன்னா அது உடனே அது தானா நாமிதைஹிங்கிறார், நமிதைஹின்னா தான் வணங்குகிறது, மரத்துக்கு வந்து சேத்தனத்துவம் கொடுத்து அது வணங்குறதுங்கிற மாதிரி இங்க வந்து நாமிதைஹிங்கிறச்சு பழத்தினுடைய கௌரவேன, பழத்தினுடைய ஒரு வெயிட்டுனால குருத்வம்ங்கிறது ரெண்டு, ஒன்னு பகுமானம் இன்னொன்னு பாரம். ஸோ இங்க பல பாரேன பழத்தினுடைய ஒரு பாரத்தினால் இது வந்து நாமிதைஹி அதிமாத்திர நாமிதைஹி மிகவும் வளைக்கப்பட்ட தலைபாகத்தை கொண்டவைகள் அப்படின்னு மரத்துக்கு போறது. அப்போ ஒருத்தர் வந்து கௌரவத்தினால பழம் கொண்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறச்சு அதை வந்து ரொம்பவும் ஒரு மரியாதையோட கொடுக்கறச்சு தன்னுடைய தலையை ரொம்பவும் வணங்கி கொடுப்போம், இது இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டோமோ இல்லையோ, அது ஒரு அரகன்ஸை காமிக்கிறது. தலை வணங்குறதுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் சி மனசுல மனசுல இருக்க எல்லாம் மனசுல இருக்க எல்லான்னு ஒரு வார்த்தை சொல்லுவா, மனசுல இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது, ஒரு ஒரு செயல்ல பிசிக்கலா காமிக்கிறச்சு அது ஒரு நல்லதுதான், நல்ல விஷயம்தான். அதனால பிசிக்கலி ஆல்சோ நம்ம வந்து வணங்கி காமிக்கிறச்சு நம்மளோட ஹியூமிலிட்டிய, அதுக்கு ஒரு தனி விசேஷம் இருக்கதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால அதிமாத்திர நாமிதைஹி மிகவும் வணங்கிய சிரோபிகி தலைகளினால் வந்தமானான நமஸ்கரிக்கின்ற தான அந்த மரங்களை சஹா கதம் அபிநந்ததி ஸ்ம கிந்து அபிநந்தத்யேவ. இங்க என்ன அலங்காரம் போட்டிருக்காரு, அதே இப்ப சமாசோக்தி இருக்கும்,
அச்சேதனே சேதனத்துவ விவகாரா சேதன ஆரோபா அதனால சமாசோக்தி ஐ மீன் பிரஸ்துதமானது வந்து மரம் அப்பிரஸ்துதமாக இருக்கக்கூடியது எப்படி தாத்ரி உற்சங்கத்தில் வளர்ந்த குழந்தைகள் பெருசானதுக்கு அப்புறம் திருப்பியும் ஞாபகம் வச்சுட்டு வந்து பழங்கள்னாலையும் இதனாலையும் ஒரு கௌரவிக்கிறாளோ அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ அது அப்பிரஸ்துதத்தை நமக்கு காமிக்கிறதுனால சமாசோக்தி. ஓகே, கதா யதுத்சங்கதலே விஷாலதாம் த்ருமாஷிரோபிஹி ஃபலகௌரவேணதாம் கதம் ந தாத்ரி தாத்ரீம் அதிமாத்திர நாமிதைஹி சவந்தமானான் அபிநந்ததி ஸ்ம தான். நெக்ஸ்ட், நிருபாய தஸ்மை ஹிமிதம் வன அனிலைஹி சுத்தீகிருத்தம் புஷ்பரசைஹி அஹர் அஹம் அஹம் அஹர் மஹஹ அஹர் மஹஹ விநிர்மிதம் கேதக ரேணுபிஹி சிதம் வியோகினே அதத்த ந கௌமுதி முதஹ. வியோகினே தஸ்மை நிருபாய அகர்மஹ கௌமுதீ முதஹ ந அதத்தஹ. அகர்மஹ பகல் நில பகலினுடைய ஒரு பொழுது டயத்தினுடைய ஒரு வெளிச்சம் இருக்கே, மகா பிரகாசம் வெளிச்சம் அல்லது வெயில் எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த இடத்துல தேஜஸ். ஸோ இந்த இடத்துல வந்து வெளிச்சம் ப்ளஸ் உஷ்ணத்துவம் ரெண்டுமே சேர்ந்து எடுத்துக்கலாம் அந்த மகாங்கிறதுக்கு பிரகாசத்துக்கு. அது வந்து என்னதான் ஒரு காத்துனால குளுமையாக்கப்பட்டாலும் அப்படியே வந்து புஷ்ப ரசத்தினால வந்து இனிமையாக ஒரு மது வருஷம் மாதிரி அது வந்து மது வருஷம் மாதிரி இருந்தால் கூட கேதக ரேணுபிகி அந்த இதனால வந்து மகரந்த தூள்கள்னால அப்படியே வெள்ளையாக்கப்பட்ட ஒரு இந்த பிரகாசமாக இருந்த பொழுதிலும் மகரந்த தூளெல்லாம் அந்த அந்த இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணினா கூட இவனுக்கு ஒன்றும் அப்படியே அது நிலவொளி மாதிரி இல்லை, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, ஏன்னா அத்தனை ஒரு விரகத்தில் இருக்கான். வியோகினே இருப்பாய ஆக்சுவலா சில சமயம் சொல்லுவோம் அந்த ஊம வெயில்லும் போ, அதாவது வெயில் இருக்கிற மாதிரியும் இருக்கு பளிச்சுன்னு இருக்கு ஆனா ரொம்ப அது வந்து உஷ்ணம் தெரியல. சில சமயம் ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு துர்தினமும் இல்லாமல் ஒரு ரெண்டுங்கட்டான் நாளா இருக்கும் அந்த மாதிரியா ஆக்கப்பட்டா இருந்த பொழுதிலும் அது ஒன்றும் பெருசா ராத்திரியில ஒரு நிலவொளி எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அது மாதிரி இவனுக்கு ஒன்றும் குளிர்ச்சியா ஆகலைங்கிற அதுக்கு காரணம் வியோகினே. வனானிலைஹி ஹிமிதம் ஹிம இவ ஆச்சரித்தம் வனானிலைஹி காட்டு காற்றுகளினால் ஹிம பனியை போல் பனியானது செய்யப்பட்டது. ஹிமிதம் அப்படிங்கிறது ஹிமம் கிருதம் சீதளமாக ஆக்கப்பட்டது. அப்படியே குளுமையா பனி எப்படி பொழியுமோ அந்த மாதிரி இந்த காத்து அடிக்கிறது குழுகுளுன்னு இருக்கு. ஆனாலும் புஷ்ப ரசைகி அடுத்தது ரெண்டாவது என்ன, புஷ்ப ரசைகி சுதீகிருதம் புஷ்ப ரசைகி புஷ்பத்தினுடைய ஒரு ரசங்களினால் மது அந்த தேன்களினால் அமிர்தம் செய்யப்பட்டது. அங்கே அமிர்தம் ஏன்னா இரவில் வந்து சந்திரனுடைய ஒளியில் அமிர்தம் பொழியறாம அப்படின்னுட்டு கவி சமயத்தில் இருக்கு. சந்திரனுடைய கிரணங்கள் அமிர்தமயமான கிரணங்கள் அப்படின்னு கவி சமயம். ஸோ இங்கே வந்து முதல்ல அண்ட் சீதளமாகவும் இருக்கும் இரவு நேரத்தில் நிலவொளியில். அப்போ சீதளத்துவம் இங்கே எப்படி கார்த்தால வந்திருக்கு, வனானிலைஹி ஹிமிதம் காற்றுகளினால் பனியாக்கப்பட்டது பனி செய்யப்பட்டது. அங்கே புஷ்ப ரசைகி சுதீகிருத்தம் புஷ்ப ரசம் அங்கே அமிர்தம் செஞ்சிருக்கு அமிர்தத்தை பண்ணியிருக்கு. அப்புறம் கேதக ரேணுபிகி சிதம் விநிர்மிதம் கேதக ரேணுபிகி புஷ்பத்தினுடைய பராகங்களினால் சிதம் ஸ்வேதம் விநிர்மிதம் ஒரு வெண்மையாக்கப்பட்டிருக்கு. இது வந்து வெண்மையாக்கப்பட்டிருக்குன்னா ஒரு சந்திரிகா துல்லியம்னு அர்த்தம். ஜோத்ஸ்னா எப்படி அப்படியே பளிச்சுன்னு வெள்ளையா நமக்கு தெரியறதோ, இப்போ இது வந்து அவனுக்கு சூடும் இருக்குது வெளிச்சமும் இருக்குது அதே சமயத்தில் மரத்தடியில் நிழலும் இருக்குது இருட்டாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். ஜோத்ஸ்னா இருக்குது, ஜோத்ஸ்னாவுக்கு வந்து மகரந்த தூள்கள் இருக்குது. கேதக ரேணுபிகி தாழம்பூனுடைய கேதக புஷ்பத்தினுடைய ரேணுபிகி மகரந்த தூள்களினால் சிதம் விநிர்மிதம் வெண்மையானது செய்யப்பட்டது. அப்போ ஜோத்ஸ்னா விநிர்மிதம் ஜோத்ஸ்னா இருக்குது சுதாமய கிரணம் இருக்குது சீதளத்துவம் இருக்குது. அப்போ நிலவனுடைய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா இல்லையா இவன். ஆனா என்ன ஆயிடுத்து, வியோகினே என்று பாய இது எல்லாமே அவனுக்கு ஒரு
சந்தோஷத்தை கொடுக்கல. ரைட்டா இருங்கோ. கௌமுதி முதஹா நத அதத்த, கௌமுதி முதஹா வியோகினேன் ரிபாய கௌமுதி முதஹா ந அதத்த. கௌமுதி நிலவொளியினுடைய முதஹா சந்தோஷமானது ந அதத்த கொடுக்கவில்லை அவனுக்கு. இந்த எது கொடுக்கவில்லை? அகர்மகா. அகர்மகா தம் தஸ்மை நிருபாய ந அதத்த ந அயச்சது. அஹஹா அன்னஹா மகஹா அகர்மகா. நாள் பொழுதுனுடைய ஒரு வெளிச்சம் பிரகாசமானது அவனுக்கு அந்த நிலவொளியினுடைய சந்தோஷத்தை கொடுக்கல. இது எல்லாமே இந்த ஹிமிதம் சுதீகிருதம் சிதம் விநிர்மிதம் அகர்மகாக்கு அப்ஜெக்டிவ் எல்லாமே அதுக்கு வந்து அன்வைக்கணும். சரியா? ஸோ இந்த வன அணிலைகி காற்றுகளினால் பணி செய்யப்பட்ட பணியாக ஆக்கப்பட்ட ஹிமிதம், மேலும் புஷ்பரசைஹி சுதீகிருதம் புஷ்பத்தினுடைய சாரங்கள் மதுகளினால் மது துளிகளினால் சுதீகிருதம் அமிர்தமாக்கப்பட்ட, ரெண்டு கேதக ரேணுபிகி கேதக புஷ்பத்தினுடைய மகரந்த தூள்களினால் சிதம் விநிர்மிதம் வெண்மையாக்கப்பட்ட அகர்மகா பொழுதினுடைய வெளிச்சமானது வெயிலானது கௌமுதி முதஹா நிலவொளியினுடைய ஆனந்தத்தை நிருபாய ந அதத்த அரசனுக்கு கொடுக்கவில்லை. எந்த அரசன்? வியோகினே நிருபாய. அவன் வந்து விரகத்துல இருக்கான். இது வந்து பதார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கம். அவர் வந்து உங்களுக்கு போட்டிருக்க மாட்டார் கீழே அலங்காரத்துல. அலங்காரத்துல ஒரே ஒரு அலங்காரம் தான் மென்ஷன் பண்ணிருப்பார். ரூபகம் சரி, ரூபகம் எந்த இடத்துலன்னா அந்த ஹிமிதம் சுதி கிருதம் அண்ட் சிதம் விநிர்மிதம் இது எல்லாமே ரூபகம் உங்களுக்கு. ரைட்டா? இதுல வந்து மொத்தமா பார்த்தோம்னா சதி புஷ்கலே காரணே காரிய அபாவகாங்கிறது விசேஷோக்தி அலங்காரம். காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? குளிர்ச்சியை அனுபவிக்க வேண்டிய எல்லா விதமான காரணங்களும் இருக்கிறச்சு. நிலவொளியை கொடுக்கக்கூடிய எல்லா காரணங்களும் இருக்கிறச்சு. ஆர் நிலவொளியினுடைய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய எல்லா காரணமும் இருக்கிறச்சு. நிலவொளி சந்தோஷம் இவன் அனுபவிக்கல. அப்போ காரிய அபாவகம் ஆகையினால விசேஷோக்தி. சரியா? அப்ப விபாவனாங்கிற ஒரு அலங்காரம் அதே தானே? அது ஆப்போசிட். அது ஆப்போசிட். ஓஹோ. காரணம் இல்லாமலேயே காரியம் உண்டாகிறதுங்கிறது விபாவனா. சரி. சதி புஷ்கலே காரணே காரிய அபாவகா விசேஷோக்தி. இது ரெண்டும் வந்து இது இந்த சிஸ்டர் மாதிரி, சாங்கிய யோகம் நியாய வைசேஷிகம் மாதிரி அது ரெண்டும் சேர்ந்து அது கன்ஃபியூஸும் ஆயிடும் நமக்கு. விசேஷோக்தி இருக்கு. ஸோ சதி காரணே இங்கே ஆனந்த காரணம் இருக்கிறச்சேயும் ஆனந்தம் வரல. ரைட்டா? அது விசேஷோக்தி. அந்த விசேஷோக்திக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னா அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடியது காவியலிங்கம். ஏன்னா காரணம் என்னன்னா உங்களுக்கு வியோகினேன்னு ஆக்சுவலி போட்டிருக்காரு. ஸோ யூஸ்வலி இந்த காரணத்தை கொடுத்துட்டோம்னா காரிய அபாவத்துக்கு ஒரு காரணத்தை இப்போ கொடுக்குற மாதிரி ஆயிடுறது இல்லை? அப்போ அது அங்கமாக போயிடுறது. அதனால காவியலிங்கம் கரைச்சு இங்கே வந்து வியோகியாக இருக்கார். ஒல்லியோ விரகியில் விரகத்தில் இருக்கிறதுனால அவரால் அனுபவிக்க முடியலங்கிறது காவியலிங்கமா போறது. யா, பட் காவியலிங்கம் வந்து எஃபெக்ட் இல்லாம வந்து காஸ்ட் குடுக்குறது காவியலிங்கம் ஆகாது இல்லையா? இல்ல இல்ல இல்ல, இங்க வந்து ஏன் இந்த லாஸ்ட் போர்ஷனை மட்டும் பார்த்தேன்னா வியோகினே அதத்த ந கௌமுதி முதஹா இருக்கோ இல்லையோ. எப்படி சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. அதாவதுமா ஒரு காசு இருந்து எஃபெக்டே ஆகல அப்படிங்கிற ஒரு காரணத்துல இருக்கும்போது அப்ப அதுக்கு காவியலிங்கம் காரணமா கொடுத்தாலும் அதுக்கு காவியலிங்கம் சொல்ல முடியாது. காவியலிங்கத்துக்கு வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் மஸ்ட் பி தேர். ஆமா, காஸ் அண்ட் எஃபெக்ட் மஸ்ட் பி தேர். இங்க வந்து என்னன்னா அவன் அனுபவிக்கலங்கிறதுக்கு வந்து ஒரு சமர்த்தனம் எதிர்பார்க்கறச்சு. அந்த சமர்த்தனம் என்னன்னா வியோகி அப்படிங்கிற சமர்த்தனமோ நான் நினைக்கிறேன். காவியலிங்கம் வந்து நெகட்டிவா இருக்கிற இடத்துல நான் பார்த்தது இல்ல. இந்த விசேஷோக்தி இருக்கிற இடத்துல காவியலிங்கம் வர முடியாது. இங்க ஏன் அப்ப வியோகின்னு போட்டிருக்காருன்னு அந்த ஒரு அட்ஜெக்டிவ். சில சமயம் உங்களுக்கு வந்து ஒரு பதத்தினால நமக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் ஏற்படலாம் இல்லையா? யா, பட் வியோகினேங்கிறது வந்து இந்த நிருபாயாக்கு அட்ஜெக்டிவ் தான். ஆமா,
சோ வியோகினே தஸ்மே நிருபாய முதக அப்படின்னு எடுத்துட்டேனாக்க அது நிருபாயாக்கு வியோகினி வந்து அட்ஜெக்டிவ் கரெக்ட் அப்ஜெக்டிவா தான் போறது அவன் வியோ விரகிங்கிறதுனால அவனுக்கு சந்தோஷம் வரலன்னு ஜஸ்டிஃபை ஆடலையாங்கிறேன் அப்ப விசேஷோக்தியினுடைய ஒரு எஃபெக்டே இருக்காதே சரி அவர் இப்ப ரெண்டுத்தையும் கொடுத்துடுறாரு இங்க அப்ப என்னன்னு எடுத்துப்போம் சரி சந்தேகசங்கரம்னு எடுத்துக்கோங்க இல்ல அது வந்து அந்த ந அதத்தங்கிறது அந்த ந இருக்கு இல்லையா அது வந்து காவியலிங்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து அது அப்படி வராதுன்னு எங்கேயோ இருக்கு அப்படி எதுவும் கிடையாது சவத்தின்னு இருக்கு இல்லையா எடுத்துக்காதீங்கோ பட் எந்த வியாக்கியத்தாவும் குடுக்கல ஒரு எக்ஸ்ட்ரா யோசிச்சு வந்து இருக்கலாமோன்னு அவ்வளவுதான் ஒரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா விசேஷோக்தி இருக்கிற இடத்துல காவியலிங்கம் வருமா வராதா சந்தேகம்தான் அது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் தான் யோசிப்போம் நிருபாய தஸ்மை ஹிமிதம் வனானிலைஹி சுதீகிருதம் புஷ்பரசைர் அஹர்மஹ விநிர்மிதம் கேதக ரேணுபிஸ்ஸிதம் வியோகினே தத்த அதத்த ந கௌமுதி முதஹ அடுத்தது அயோக பாஜோபி வியோகன் இருக்கு எனக்கு வியோக பாஜஹ அபி நிருபஸ்ய பஷ்ய பஷ்யதா ததேவ சாக்ஷாத் அமிர்த அம்சுமா அம்சும் ஏ ஆனனம் அம்சும் ஆனனம் திகேன ரோஷ அருண சக்ஷுஷா முகுகு குஹூருதா ஆஹுயத சந்திர வைரினி அயோக பாஜகான் இருக்கு வியோக பாஜகான்னு ரெண்டு இருக்கு அயோக வியோக ரெண்டும் கரெக்டு தான் ரெண்டுமே விரகத்துல இருக்கக்கூடியது எங்கு யோகம் இல்லையோ யோகா எத்தனை வித்தியதே இது அயோகா விகதா யோகா எஸ்ய அது வியோகா வேற சமாசம் தானே தவிர உங்களுக்கு மீனிங் என்னமோ விரகத்தில் இருக்கக்கூடியவன் தமயந்தியினுடன் ஒரு சேர்க்கை ஏற்படாத காரணம் ஏற்படாத அந்த ஒரு அரசன் அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது ஸோ அயோக பாஜக அப்படின்ற பசிய தத்து ஆனனம் இங்க மெயின நலன் வந்து கூவர ஒரு குயிலை பார்க்கறான் அந்த குயிலும் இவனை பார்க்கறது இந்த அரசனுடைய முகம் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு சந்திரனை போல இருக்கு அவனுடைய முகம் சந்திரவதனமா இருக்கு அதை பார்த்துட்டு இந்த குயிலுக்கு கோபம் வந்துடுறதான் அது கூ கூனு கத்துறது ஏன்னா இது வந்து இந்த நிலவை வந்து போக சொல்லிட்டு அமாவாசையை அழைக்கிறதாம் இது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு இந்த சந்திரன் இந்த சந்திரனை போக வச்சுட்டும் அமாவாசையை வர சொல்லணும்னுட்டும் இந்த குயில் கத்துறது அப்படிங்கிற என்ன குஹூங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் குஹூங்கிறது இட் இஸ் அன் அனோமடோபாயிக் வேர்டு அதாவது அந்த என்ன சத்தமோ அந்த சத்தத்தினாலேயே அந்த வேர்டுக்கு பேர் இப்போ காக்கா எப்படி கத்துறதுன்னா கான்னு கத்துறதுன்னு சொல்கிறோம் கா தட் இஸ் ஜஸ்ட் க்ரோ இஸ் க்ரோயிங்கிறோம் மூலியம் அந்த அந்த வேர்டு வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த சவுண்ட் இட் செல்ஃப் நீங்கள் சமாசத்தில் படிச்சிருப்பீள் பட்டப்பட்டாயத்தேன்னு ஒரு வேர்டு இருக்கும் பட்டப்பட என்று சத்தம் செய்வது அப்படிங்கிறது பட்டப்பட இது சப்தம் கரோதி பட்டப்பட்டாயத்தேன்னு அது வந்து சப்தத்தை குறிக்கிற மாதிரியே சப்தத்தை வச்சுட்டே ஒரு வேர்டு ஃபார்ம் ஆயிடுத்துன்னா அதுக்கு வந்து இங்கிலீஷில் வனமட்டம் போய்க்கும்பா அதை அது மாதிரி சம்ஸ்கிருதத்துல இங்க குஹூங்கிறது வந்து உங்களுக்கு குயிலினுடைய சத்தமானது குஹு ருதம் அப்படிங்கிறோம் குஹூங்கிற சப்தம் குஹூங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா சந்திர வைரிணி சந்திரனுக்கு விரோதியா இருக்கக்கூடிய அமாவாஸ்யா அதுக்கும் குஹூன்னு பேரு சோ ஸ்லேஷய குயிலு கூன்னு சத்தம் போடுறது என்னமோ கவியினுடைய ஒரு உத்ரேக்ஷ அங்க
இந்த சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கான், அமாவாசை வரணும் இங்கே இவனை போக்கடிக்கிறதுக்கு, அமாவாசை வந்தாதான் இந்த சந்திரன் வந்து மங்கி போவான், ஆகையினால அமாவாசையை கூப்பிடுவோன்னுட்டு இந்த குயில் கோபத்தினால இவனுடைய முகத்தினுடைய அழக பொறுக்காம அது வந்து கோபத்துல அந்த அமாவாசையை கூப்பிட்டுதான் அப்படின்னு பாவிக்கிறான். ச இது வந்து வெறும் கவியினுடைய உக்தி தான். ச அயோகபாஜக அபி நிருபஸ்ய, இதில் ஏன் கோபம் வந்ததுன்னா, ஏதோ அவளோட தமயந்தியோட சேர்ந்து இருந்தால் சந்தோஷத்தில் முகம் மலர்ந்து பிரகாசமாக இருக்கான், அதனால் அழகாக இருக்குது அப்படியே சந்திரனை போலன்னு சொல்லலாம். இவன் வந்து விரகத்துலேயோ இருக்கான், முகமோ வாடி போயிருக்கணும், ஆனாலும் இவனுடைய முகத்தை பார்த்து இன்னொரு சந்திரன்னு நினச்சி விடுதான், அவ்வளோ பிரகாசமாக இருந்தது வியோகத்துலேயும் இவனுடைய முகம். அயோகபாஜ அபி நிருபஸ்ய தத் ஆனனம். அயோகபாஜ சேர்க்கை அடையாமல் இருந்த பொழுதிலும் அரசனின் முகமானது, தது முகம் அந்த முகம், அப்பேற்பட்ட ஒரு அழகை கொண்ட அந்த முகமானது, சாட்சாத்து அமிர்தாம்சும் ஏவ பஷ்யதா பிகேன, சாட்சாத் அமிர்தாம்சும் ஏவ, சந்திரனாகவே பார்த்து பார்க்கின்ற பஷ்யதா, ரோஷ அருண சக்ஷுஷா பிகேன, குயிலுக்கு நேச்சுரலாகவே கண்ணு வந்து சிவந்து இருக்கும், இங்கே வந்து அதை ரோஷங்கிற அந்த ஹேத்துவை இவர் வந்து உத்ரேக்ஷ பண்ணுற, கோபத்தினால அப்படியே சிவந்த கண்களை கொண்ட இந்த குயிலினால், முகுகு மறுபடியும் மறுபடியும், குஹு ருதா குஹு என்ற சத்தத்தால், சந்திர வைரிணி ஆகூயத, குஹு என்ற சந்திரனின் விரோதியான அமாவாஸ்யாவானது ஆகூயத அழைக்கப்பட்டாள். அர்த்தமும் அண்மையமும் தான் கஷ்டம், ஒன்றும் பெரிய ஜாலம் கிடையாது இதில், the way he expresses it is different. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப காளிதாசன் படிச்சுட்டு போச்சு, ஆமாம் ரொம்ப காளிதாசன் படிச்சு படிச்சு நமக்கு வந்து அப்படியே திராட்சா பாக்கமா சுலபமா இப்படி கொடுத்துருவார் அவர் காளிதாசன். இது கொஞ்சம் டஃப் இவரோடது, அதனால்தான் நைஷதம் வித்வத் ஔஷதம்னு சொல்றார். அயோக பாஜக அபி நிருபஸ்ய தத் ஆனனம் சாட்சாத் அமிர்தாம்சுமேவ பஷ்யதா, பஷ்யதா திருத்தியா விபக்தி பிகேனக்கு விசேஷனம், சரியா? ஃபஸ்ட்டு விசேஷனமே பஷ்யதாக்கு எப்படி பார்க்கின்றது அந்த குயில், அரசனுடைய முகமானது விரகத்தில் கூட அந்த அரசனுடைய முகத்தை அப்படியே சந்திரனாக பார்த்து, ரூபகாலங்காரமங்க அமிர்தாம்சும் ஏவ பஷ்யதா, சந்திரனாகவே பார்த்து பார்க்கின்ற ரோஷ அருண சக்ஷுஷா, அந்த இடத்துல கம்யோத்பிரேக்ஷா, கோபத்தினால் கண்சி வர்ந்தது போல் இருக்கக்கூடிய அந்த குயில். அடுத்தது இன்னொரு உத்ரேக்ஷா என்ன, குஹுருதா சந்திர வைரிணி ஆகூயத, குஹுருதா குஹு என்ற சத்தத்தினால் சந்திரனுடைய விரோதியான அமாவாஸ்யாவானது கூப்பிடப்பட்டது போல் இருந்தது, அதுவும் ஒரு கம்ய உத்ரேக்ஷா. கம்ய உத்ரேக்ஷாங்கிறது இந்த நூனம் மன்யே இவ த்ருவம் இந்த வார்த்தைகள்லாம் இல்லாமல், வாசக சப்தங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த அர்த்தத்திலிருந்தே நமக்கு புரிஞ்சுக்கிறோம்னா அங்கே உத்ரேக்ஷா இருக்குன்னு, அதுக்கு கம்யோத்ரேக்ஷான்னு பேர். ஓகேயா? அயோகபாஜோபி நிருபஸ்ய பஷ்யதா ததேவ சாட்சாத் அமிர்தாம்சு மானனம் பிகேன ரோஷாருண சக்ஷுஷா முகுஹு குஹுருதா ஆஹூயத சந்திர வைரிணி. அசோகம் அர்த்த அன்வித நாமதா, கரெக்ட், நாமதா ஆஷயா, நாமதா ஆஷயா கதான் சரண்யம் கிரக சோச்சி கிரகசோச்சினஹ அத்வகான் அமன்யத அவந்தம் இவ ஏஷஹ, கரெக்ட், பல்லவைஹி பல்லவைஹி பிரதி பிரதிஷ்ட காம ஜ்வல ஜ்வலத் அஸ்ரஜாலகம். ஓகே, இங்கே வந்து ஏஷஹா அசோகம் பதிகான அவந்தம் இவ அமன்யத, அசோகங்கிற மரம் அதனுடைய புஷ்பங்கள் இருக்கு, பூத்து இருக்கக்கூடிய அசோக மரம் இருக்கு, அந்த மரத்தை பார்த்துட்டு பதிகான வழிப்போக்கர்களை அவந்தம் ரட்சிக்கக்கூடியவனாக பார்த்தான் அப்படிங்கிற என்ன உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் என்னன்னா, அஞ்சு மன்மதனுடைய அஞ்சு அஞ்சு புஷ்ப பானங்கள்ல அசோகம் ஒன்று,
சூதம் அசோகம் இது எல்லாமே அஞ்சு பா இதில் வந்து அசோகங்கிற புஷ்பம் வந்து ஒன் ஆஃப் த பானங்கள். இங்கே இதை எப்படி அவர் வந்து உத்ரேக்ஷம் பண்ணுறாருனா, அசோகம்ங்கிறது ந சோகா ஆர் எத்திர எங்கு வந்து ஒரு சோகமே இல்லையோ துக்கமே இல்லையோ அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இவனிடத்துல வந்து நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா நம்மளை காப்பாத்திடுவான்னு வழிபோக்கர்கள்லாம் அந்த அசோக மரத்துக்கிட்டக்க சரண்யமாக வரதான் அப்படியே ஒரு அடைக்கலம் புகுறலாம். அவர்களை வந்து இவன் முன்னாடி நின்று எப்படி ஒருத்தர் வந்து அடைக்கலம் வந்துட்டானா தன் பின்னாடி தள்ளிட்டு தான் முன்னாடி நின்று அந்த புஷ்ப பானங்கள் மன்மதன் விடக்கூடிய அம்பு பானங்கள் எல்லாத்தையும் அவன் கிரகிச்சுக்கிறானா, அப்படி இந்த நலன் அவன் அந்த அசோக மரத்தை பார்த்தான். எப்படி வருதுன்னா, அசோக புஷ்பங்கள் வந்து மன்மதனுடைய பானங்களாக இருக்கு, ரைட்டா? அப்போ அசோக மரத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அவனுடைய பானங்கள்ங்கிறச்சு, இது வந்து அசோகன்னு பேர் வேற வச்சுருக்கு, தன்னுடைய பெயருக்கு உகந்ததாக இது என்னிடத்துல வந்து நீ அடைக்கலம் புகுந்தன்னா உனக்கு சோகமே இருக்காதுன்னு ஒரு பார்க்குற மாதிரி அவன் பார்த்தான். அது ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து இந்த அவன் தம்முங்கிறதுக்கே அவத்திங்கிறதுக்கு பல மீனிங் இருக்கு. ரக்ஷண கதி காந்தி பிரீத்தி ஸ்ரவண சுவாமியர்த்த யாச்சன கிரியா இச்சா தீப்தி ஹிம்சான்னு ஒன்று வேற இருக்கு, தகனம் ஹிம்சா அதுவும் இருக்கு. இப்போ இந்த கூட இருந்தே குழி பறிக்கிறவாம் போமோல்லையோ, அந்த மாதிரி நம்ம யாரை போய் அடைக்கலம்னு அடையிறோமோ அதனாலேயே வந்து நம்ம தவிக்கிறோம் வேற. ஸோ இந்த புஷ்பம் வந்து அசோகங்கிற பேரை பார்த்து ஏமாந்து போய் வழிபோக்கர்கள்லாம் அதுட்ட போய் அடைக்கலம் அடையிறச்சு சரணாகத்தின்னு அடையிறச்சு, அது வந்து இந்த வழிபோக்கர்களும் இன்னும் வாட்டர் தான். ஏன்னா அந்த புஷ்பம் ஒன் ஆஃப் த இது மன்மதனுடைய பானங்கள். அந்த புஷ்பத்தை பார்த்து இவாளுடைய விபுலம்ப சிங்காரம் இன்னும் உத்தீபனமாகிறது. ஸோ இன்னும் தாபத்துக்கு தான் உட்படுறாளே தவிர அவளுடைய தாபங்கிறது போகல, அது ஒரு அர்த்தம். ஸோ ரெண்டு விதமாக அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம். முதல்ல ரக்ஷன் தம்னு சுலபமான மீனிங்கை பார்த்துன்றோம். ஸோ ஏஷா நலஹா பல்லவைஹி அந்த தளிர்களால் பிரதிஷ்ட காம ஜுவலத்து அஸ்திர ஜாலகம் அசோகம் அர்த்த அன்பித நாம ஆசையா சரண்யம். ஸோ இந்த அசோக மரத்துக்கு வந்து பல அப்ஜெக்டிவ்ஸ் இங்கே கொடுக்குறார். ஒன்று ஏஷா இந்த நலனானவன் அந்த அசோகம் அசோக மரத்தை பதிகான அவன் தம் இவ அமன்யத வழிபோக்கர்களை காப்பாற்றுபவன் போல் பார்த்தான். மெயின் சென்டென்ஸ் நமக்கு. இப்போ இந்த அசோக மரம் எப்படி இருக்கு, பிரதிஷ்ட காம காம மன்மதனுடைய ஜுவலத்து எரிகின்ற அஸ்திர ஜாலகம் அஸ்திர கூட்டங்களை பிரதிஷ்ட பெற்றுக்கொண்டது போல் இருக்கும். எதனால் பெற்றுக்கொண்டது, பல்லவைகி பரத்திக்கிறது. ஸோ பல்லவ தளிர்கள் சுற்றி நடுவில் வந்து ஒரு புஷ்பம் இருக்குது, அந்த புஷ்ப பானத்தை இது வந்து தளிர்கள் வந்து கை மாதிரியும் அந்த கையினுடைய விரல்களில் நடுவில் நம்ம எப்படி ஒரு புஷ்பத்தை வாங்கிப்போமோ அதுபோல் இந்த அசோக மரத்தில் அவன் பாவிக்கிறான் அதை, சரியா? ஸோ பல்லவைகி தன்னுடைய இலைகளினால் பிரதிஷ்ட வாங்கப்பட்ட காமன் மன்மதனுடைய ஜுவலத்து தீப்யமானம் அஸ்திரஜாலகம் அஸ்திர கூட்டத்தை கொண்டவனான அசோகம் அசோக மரத்தை. மேலும் அன்வர்த்த சாரி அர்த்த அன்வித நாம ஆசைய அர்த்தத்துடன் அன்வித சேர்ந்த அன்வயமான நாம பெயர். ஏன்னா அந்த காரக்கம்லாம் வந்து பாணினி கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்றச்சே டக்குன்னு பிடிபடுற மாதிரி இருக்கு. தமிழ்ல நமக்கு சட்டுன்னு இதுவா மாட்டேன். அன்வர்த்த சம்யாங்கிறச்சு ஆகு பெயர் நினைக்கிறேன். எனிவே அன்வர்த்த சம்யா காரண பெயர், சாரி ஆகு பெயர்னா ரூடி இல்ல, ரூடி காரண பெயருங்கிறது அன்வர்த்த சம்யா. ஸோ அன்வர்த்த சம்யாங்க சம்யாங்கிறது இங்கே அர்த்த அன்வித அர்த்தத்துடன் சேர்ந்த நாமதா பெயரை கொண்டதனால் பெயர் உடையதாக இருக்கும் ஆசையா அந்த ஆசையினால் அன்மை எப்படி. ஸோ அர்த்தான்வித நாமதா ஆசையா ஒரே வேர்டு பொருளுடன் சேர்ந்த பெயர் தன்மையை கொண்டது என்ற ஒரு ஆசையினால்
இவர்கள் சரண்யம், இவனுக்கு இவன் வந்து அடைக்கலம் புகழுவதற்கு ஒரு பொருத்தமானவன் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் போறான் அந்த அசோக மரத்துட்ட. சரியா, சரண்யம் சரணே யோக்கியம் சரண்யம் அப்படி இருக்கக்கூடிய அந்த அசோக மரம், கதானு சரண்யம் கதானு அடைக்கலத்து புகழுவதற்கு ஒரு பொருத்தமானவன் என்று நினைத்து கொண்டு கதானு அடைந்த கிரக சோச்சினகா, கிரகங்கிறது லக்ஷணையா பிரியை, மனைவியிற்கு ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியவன், அல்லது கிரக சோச்சினகாங்கிறச்சி வீட்டை பத்தியே நினைச்சுண்டு வீட்டை பத்தி ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன், ஸோ விரகத்தில் இருக்கிறவன் வழிப்போக்கனுக்கு. ஸோ மனைவியின் ஆவல் கொண்ட மனைவியை பார்ப்பது என்ற ஒரு ஆவலை கொண்டவர்களுமான அத்வகானு வழிப்போக்கர்களை அவந்தம் இவ ரட்சிப்பவன் போல் அமன்யத பார்த்தான். அப்போ அந்த இது வந்து உத்ரேக்ஷா ஆயிடுறது கிளீனா அவதிங்கிற ரக்ஷணார்த்தே. ஆனா இன்னொரு இது வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கு, இது வந்து நைஷதகாரன் எழுதிருக்கவே முடியாது என்னை பொறுத்தவரையில. அவனை பொறுத்தவரையில அவந்தம்ங்கிறச்சு அது பொடி வைக்காம இருக்காது அவனுடைய ஸ்லோகத்துல, அதை வந்து ஹிம்சார்த்தே தான் எடுத்துக்கணும், துன்புறுத்தரான அர்த்தம் எடுத்துட்டாதான் சரியா வரும். இது வந்து சரண்யம் விரண்யம்னு எல்லாரும் நினைச்சுட்டு போய் நிக்கிறச்சு அந்த புஷ்பத்தை பார்த்து இன்னமும் விரகதாபம் அதிகமாக தான் ஆகிறதே தவிர இவாளுக்கு வந்து அதுலேருந்து ஒன்றும் ஒரு சொலேஸ் கிடைக்கல அப்படிங்கிறத தான் அவன் சொல்ல வருவான். இல்லைன்னா இட் பிகம்ஸ் ரொம்ப சப்புனாயிடுறது. இப்போ ஒரு ஸ்லோ இந்த பிரகரணத்துக்கு வந்து விருத்தமாக போயிடும். அவனுடைய விரகம் இன்னும் இன்டென்சிஃபை ஆறுது, நலனுடைய விரகம் இன்னும் இன்டென்சிஃபை ஆறுதுங்கிறத காமிக்கணுங்கிறது தான் ஸ்ரீஹர்ஷனுடைய ஒரு இதுவே குறிக்கோளே. அந்த அர்த்த அன்வித நாம நாமதா ஆசையாங்கிறதுல அவன் எந்த வாட் இஸ் ஹி ட்ரைங் டு சே? அசோகங்கிற பதத்துக்கு அசோகங்கிற நாம, அந்த நாம கேன அர்த்தேன அன்விதா அஸ்தி, அந்த அன்விதம் அஸ்தி அப்படின்னா சோகா ந வித்யதே ஈதி அர்த்தேன அன்விதம் நாம. சரியா, அந்த சோகமே இல்லைன்னு நினைச்சுண்டு ஒரு அந்த பெயருக்கு இப்படிதானோ அர்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டு சரணம் அடையறவா அங்க போய் பார்த்தா அவந்தம் இவ இவளை துன்புறுத்துறவன் போல் அவன் பார்த்தான் நலன். வழிப்போக்கர்கள்லாம் ஏமாந்து போறா. இது வந்து அழகான ஒரு அலங்காரம். இஷ்டத்தை தேடி போகறச்சே நமக்கு அனிஷ்ட பிராப்தி ஏற்படுறது, அது விஷம அலங்காரம். ஆமா, இன்னும் அவன் வந்து விரகத்தை விரகதாபத்தை இன்க்ரீஸ் பண்றான், வர்தந்தம் ஏவ. சரியா, சோ இந்த விஷம அலங்காரம் அங்க எப்படி ஒரு குவலையானந்தத்துல எக்ஸாம்பிள் கொடுப்பார், ஒரு மூஞ்சோர் வந்து பழம் வேணுங்கிற ஆசையினால அந்த ஒரு கூடையை போட்டு நோண்டுறதான், ஆனா இன்ஸ்டெட் உள்ள இருக்கக்கூடிய பாம்புனால பக்ஷிதா அப்படின்னு வரும் குளியானந்தத்துல எக்ஸாம்பிள். விஷம அலங்காரம், இஷ்டத்தை விரும்பி போகும் பொழுது அனிஷ்ட பிராப்தி. விஷமம் வந்து ஈவன் இப்ப லேட்டஸ்டா இதுல பார்த்ததுல வந்து இந்த அபிஞான சாக்குந்தத்துல வந்து கொடுத்திருக்கார் விஷம அலங்காரம் வந்து அந்த தீக்ஷண பானத்தை அந்த வைகாநசன் சொல்றான், தீக்ஷண பானத்தை வந்து இப்பேற்பட்ட ஒரு சாஃப்டான ஒரு மான் மேல நீ வந்து தாய்ச்சிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சே அந்த ஷரம் அக்னியும் அதுல குவ தீக்ஷ்ண பானஹா குவ மிருதுனி மிருக சரீரே அந்த ஸ்லோகம் இல்லையா? வர்ணிக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னு இதுல ரகுவம்சத்துல சொல்ற மாதிரி அந்த டிஃபரன்ஸ் இன் டூ திங்ஸ், மலை எங்க மடு எங்கிற மாதிரி சொல்றச்சேயும் ரெண்டு சேர்க்க முடியாத ரெண்டு பதார்த்தங்களை சேர்த்து ஒரே இடத்துல வைக்கிறச்சு, அதுவும் விஷம அலங்காரம். இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இல்ல, இங்க வந்து சரண்யம்னு அன்விதார்த்த அர்த்தான்வித நாமதா ஆசையா கதானு ஹிம்சதி, அதுதான் உங்களுக்கு முக்கியம்.
இங்கே வந்து நமக்கு சரண்யம் அடைவோம், சரணம் அடையலாம், இங்கே நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு நினச்சிட்டு போகிற இடத்துல இன்ஃபேக்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கலங்கிறது ஒரு பட்சம் இல்லாமல் அனிஷ்டமான ஒரு ஹிம்சாங்கிறது ஏற்படுறது, ஒரு துன்புறுத்தல் துன்புறுத்துறாமா அந்த அது வந்து அஞ்சு விதமான விஷமாலங்காரம் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் தோஸ் இஸ் திஸ். அசோகம் அர்த்தான்வித நாமதாசயா கதான் சரண்யம் கிரகசோச்சினோ அத்வகான் அமன்யத அவந்தமிவ ஏஷ பல்லவைஹி பிரதிஷ்ட காம ஜ்வலதஸ்திர ஜாலகம்.